of the state level research color here. Then I warm welcome to our speaker, Dr. C. Kanavadi, Assistant Professor of this EOC College of Education, Tuticorin. She is a working Assistant Professor in history at EOC College of Education, Tuticorin, Tamil Nadu since 2008. She was guided 3 MPhil scholars and 10 MEd scholars. She was committed ICSR New Delhi major project in 2019. Doing a major research project of NCERT, ERC, New Delhi, and he was applying for so many research projects. She was written 27 research articles at state, national, international level, peer reviewed, and impact journals. She was presented 76 papers in state, national, and international seminars, workshops, and conferences. She wrote 3 BA and 8 MEd subject books. The chapters were published in 7 different edited books. She was received 4 national and 7 international awards for outgoing achievements awards. So many awards she has received. She worked as a resource person of various competitions and camp programs in schools and colleges. I warm welcome you, ma'am. It's the ways of writing a research proposal. How to write a research proposal. Nowadays, this is the a very big challenge of how to select a research title and how to write a research proposal. This is a big challenge we are facing nowadays. So today I am going to discuss about how to write a research proposal. Before that, we discuss about steps in framing a research title. ஒரு ஆராய்ச்சி தலைப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஈஸியாக எந்த ஒரு சேலஞ்சஸும் வி வில் ஃபேஸ் ஈஸிலி. பட் அந்த ரிசர்ச் டைட்டில் அப்படிங்கிறது ஒன்று தான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக நம்ம இப்போதைக்கு அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் தட், வாட் இஸ் ரிசர்ச், ஆராய்ச்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தென் ரிசர்ச் டைட்டில் பற்றி அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ரிசர்ச்? ரிசர்ச் இஸ் டு ஈல்ட் சொல்யூஷன்ஸ் டு த ப்ராப்ளம் ஆன் ஹேண்ட். ஸோ ஆராய்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனைக்கு, ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. வி ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப், இன் அவர் எஜுகேஷன் லைஃப் ஆல்சோ. அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம எடுத்து வச்சுக்கி அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் ரிசர்ச். ரிசர்ச் இஸ் அன் இன்டலெக்சுவல் சர்வீஸ். இன்டலெக்சுவல் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நவடேஸ், இப்போ வந்து இன்டலெக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டலெக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இந்த ரிசர்ச் பண்ணுறதுனால நம்மளுடைய இன்டலெக்சுவல் சர்வீஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான். நம்மளுடைய அறிவாண்மையை வந்து நம்ம வளர்ச்சியடைய செய்யணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆராய்ச்சி வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எவ்ரி டீச்சர் சுட் பி எ ரிசர்ச்சர். ஒவ்வொரு ஆசிரியரும் ஆராய்ச்சியாளராக இருக்கணும். ஃபார் தட் டெவலப்பிங் அண்ட் சர்வீசிங் டு தியர் இன்டலெக்சுவல். ரிசர்ச் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ரிசர்ச் அப்படிங்கிறதோட ஒரு எண்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திஸ் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ரிசர்ச் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். வி ஆர் சர்ச்சிங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த சொல்யூஷன் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம், சில இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் பெஸ்ட்டாக இருக்கலாம். வாட் இஸ் த சொல்யூஷன் இஸ் த பெஸ்ட். ரிசர்ச் அகெயின் அண்ட் அகெயின். ரிசர்ச் லீட்ஸ் டு செவரல் ரிசர்ச்சர்ஸ். ஒரு ஆராய்ச்சியானது இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டணும். Leads to several researchers.
இது இந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் இன்னொன்று இன்னொரு ஆராய்ச்சி அடுத்த ஆராய்ச்சி இதுக்கு அடுத்தது இன்னும் இன்னும் அப்படி நம்மளை வந்து ஆராய்ச்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு ஆராய்ச்சியாளருக்கு அது வந்து ஒரு அந்த நம்மளோட நம்ம பண்ணுற ஆராய்ச்சி இன்னொரு ஆராய்ச்சியாளருக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும், சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு லீட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ரிசர்ச் ஆட்ஸ் டு த நாலேஜ் பல்க். வி ஆல்ரெடி ஹேவிங் எவ்ரி பர்சன்ஸ் ஹேவிங் த நாலேஜ். இந்த ஆராய்ச்சி அவங்களுடைய நாலேஜ்க்கு இன்னும் அதிகமான நாலேஜை கொடுக்குற மாதிரி அந்த ஆராய்ச்சி இருக்கணும். நாலேஜ் பல்க், வி கெட்டிங் த நாலேஜ் த்ரோ த ரிசர்ச். ரிசர்ச் சேஞ்சஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஒரு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இந்த ரிசர்ச் வந்து நம்ம யாருக்கிட்ட பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் கிட்ட தான் பண்ணுறோம். நம்ம எஜுகேஷன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ப்ராப்ளம்ஸை எடுத்து வச்சு நம்ம ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு எஜுகேஷன் பர்சன்ஸ் கிட்ட, ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் அவங்கக்கிட்ட, ஒரு ஹியூமன் கிட்ட தான் நம்ம பண்ணுறோம். அவங்கள வச்சு பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய நம்ம வந்து பி கிவிங் த ரெக்கமெண்டேஷன் சஜஷன் ஃபைண்டிங்ஸ் டு தம். அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். திஸ் வில் ஹெல்ப் டு தம் சேஞ்ச் தி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். த ரிசர்ச்சர் ஆல்சோ தே சேஞ்ச் தெம் செல்ஸ். ரிசர்ச் மோட்டிவேட்ஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் லேர்னிங். நம்ம இன்னும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுது. அடுத்து என்ன கற்றுக்கலாம், அடுத்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் லேர்னிங் ரிசர்ச் மோட்டிவேட்ஸ் தெம். ரிசர்ச் பிரிங்ஸ் அவுட் பொட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் சேஞ்சஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ராசஸ் ஆஃப் த ஹியூமன் என்டவர். ஒரு ரிசர்ச் வந்து ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் ஒரு முக்கியமானது, ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் அவங்கக்கிட்ட கொடுக்குது. நிறைய பொட்டன்ஷியல் எபிலிட்டி ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட டெவலப் ஆகுது. ஹியூமனுடைய எவ்ரி திங், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அவனுடைய எல்லா ஆஸ்பெக்டிலையும் இதை எடுத்து, அவனுடைய எல்லா ஆஸ்பெக்டையும் எடுத்து வச்சு இது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அவனுடைய பிஹேவியராக இருக்கட்டும், அவனுடைய திங்கிங், அவனுடைய வே ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், எவ்ரி திங் வி ஆர் மெஷரிங். தட் இஸ் ரிசர்ச். வாட் இஸ் அ ரிசர்ச் டைட்டில்? ஸோ ஆராய்ச்சி தலைப்பு அப்படின்னா என்ன? ரிசர்ச், வாட் இஸ் அ ரிசர்ச் டைட்டில்? இப்போ சில ஒரு சும்மா ஒரு காமெடியாக கூட சொல்லுவாங்க, இப்போ நம்ம மேரேஜ்க்கு போ மேரேஜுக்கு டிசைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோம், மாப்பிள்ளையோ பொண்ணோ நம்ம தேடுறோம்னா 5 minutes வி டிசைடிங் அவர் லைஃப். இந்த ஆராய்ச்சி தலைப்பு அப்படிங்கிறத நம்மளால 5 நிமிஷத்தில் டிசைட் பண்ண முடியாது. இட் டேக் மோர் டேஸ். அகெயின் 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 வி ஆர் திங்கிங் ஹவு வி ஃப்ரேம் ரிசர்ச் டைட்டில், ஹவு வி செலக்ட். நம்மளுடைய லைஃப்பையே 5 நிமிஷத்தில் டிசைட் பண்ணிடுவோம், ஆனால் இந்த ஒரு ஆராய்ச்சி தலைப்பை மட்டும் நம்மளால் உடனடியாக ஒரு நாளில் கூட நம்மளால் இதை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. அகெயின் 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 வி ஆர் திங்கிங் அண்ட் சர்ச்சிங் ஹவு வி ஃப்ரேம் அவர் ரிசர்ச் டைட்டில். அதுதான் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த டைட்டில் நம்ம புதுமையாக பண்ணணும், ஈஸியாக பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் தட் ரிசர்ச் டைட்டில் இஸ் எ ஃபென்சிங் ப்ராசஸ் ஆஃப் த கான்செப்ட் அண்ட் த ஸ்டடி ஏரியா. ஒரு ஆராய்ச்சி தலைப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி ஏரியாஸ், நிறைய ஸ்டடி ஏரியாஸ் இருக்குது, அதோடைய பிரதிபலிப்பாக அது இருக்கணும். நம்ம என்ன ரிசர்ச் ஏரியாவை எடுத்து பண்ண போகிறோம், வாட் ஆர் அவர் ரிசர்ச் ஏரியா, ஃபஸ்ட் வி சூஸ் தட் ரிசர்ச் ஏரியா. அந்த ரிசர்ச் ஏரியாவை பேஸ் பண்ணி நம்மளுடைய ரிசர்ச் டைட்டில் இருக்கணும். ஏ ரிசர்ச் டைட்டில் லீட்ஸ் டு ஏ சயின்டிஃபிக் சொல்யூஷன். நம்ம ஃப்ரேம் பண்ணுற ரிசர்ச் டைட்டில் வந்து ஒரு ரிசர்ச், ஒரு சயின்டிஃபிக் சொல்யூஷன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏ ரிசர்ச் டைட்டில் லிபரேட் செவரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் த தாட் ப்ராசஸ். ஒரு ஆராய்ச்சி தலைப்பில் இருந்து நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும், நிறைய திங்கிங், நிறைய அடுத்தடுத்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ், நிறைய வேஸ், அது நிறைய சிந்தனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆராய்ச்சி தலைப்பு வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது செஞ்சலாமா, அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி. ஏ ரிசர்ச் டைட்டில் இஸ் எ ஸ்ட்ரிங் ஆஃப் ரெலவெண்ட் வேர்ட்ஸ்.
ஆராய்ச்சி தலைப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கிளியராக அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற மாதிரி அதுக்கு பொருத்தமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ பட் திஸ் இஸ் த ரிசர்ச் டைட்டில். ஸோ ஆராய்ச்சி தலைப்புங்கிறது ஸ்டடி ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, சயின்டிஃபிக் சொல்யூஷனுக்கு லீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், நம்மளுடைய தாட் ப்ராசஸை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் உள்ள ஆராய்ச்சி தலைப்பில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, புரிகிற மாதிரி, பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா. சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில். ஒரு ரிசர்ச் டைட்டில நம்ம ஃப்ரேம் பண்றதுல நமக்கு இருக்கக்கூடிய உளவியல் தடைகள். ஒரு ஆராய்ச்சி மாணவனாக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி நெறியாளராக ரிசர்ச் சூப்பர்வைசராக இருந்தாலும், ஆராய்ச்சி தலைப்பை எழுதுறதுல அவங்களுக்கு சில உளவியல் பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ். ஒரு ஆராய்ச்சி தலைப்பை நம்ம எழுதும் பொழுது வி ஃபீல் இது நமக்கு உதவியாக இருக்குமா இல்லையா, நம்ம இதை சரியாக ஃப்ரேம் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். நம்ம சரியாக தான் ஃப்ரேம் பண்ணுறோமா, சரியாக அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோமா, நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ், நம்மளால் இதை பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படும், சரியாக ஃப்ரேம் பண்ணலையோ அப்படிங்கிற எண்ணம். ஸ்கெப்டிக் ஃபீலிங்ஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச், ஒரு வருத்தமான ஒரு ஃபீலிங்ஸ், நம்மளால் இந்த ஆராய்ச்சியை பண்ண முடியுமா, வி கேன் டூ, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ். இந்த ஆராய்ச்சி தலைப்பை எடுத்தால் இதனால் நம்மளை செய்ய முடியுமா. ஃபியர் ஆஃப் மீட்டிங் த கைடு, சூப்பர்வைசரை கைடை மீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இந்த ஆராய்ச்சி தலைப்பை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கோ, அவங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறதுக்கு, அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வி ஃபீல் ஃபியர். ஷை டியூ டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ நான் என்ன ஏரியாவை எடுத்து வச்சுருக்கிறேன், நான் என்ன ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத என்னால் கம்யூனிகேட் பண்ணுறதுல ஒரு ஷைனஸ், ஒரு தயக்கம், ஒரு வெக்கம். சை டியூ டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், என்னால் ப்ராப்பராக நான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது, நான் இது தான் நினைக்கிறேன், இது தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது. பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிசர்ச், ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம், இந்த ஆராய்ச்சியை பற்றின ஒரு தவறான எண்ணங்கள், புரிதல்கள். ட்ரைங் டு ட்ராப் அவுட், இதை விட்டுடலாமா, இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா அல்லது ட்ராப் அவுட் பண்ணிடலாமா அப்படிங்கிற முயற்சிகள், சிந்தனைகள், எண்ணங்கள் நமக்கு எல்லாம் அடிக்கடி வரும். இது செய்யவா வேண்டாமா, அவசாம் விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆர்ஃபன் லைக் ஃபீலிங்ஸ் லைக் வேர் டு கோ, ஹவு டு கோ, எக்ஸெட்ரா. ஸோ எங்கே போக, என்ன செய்ய, எப்படி செய்ய, யாரை பார்க்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள். லேக் ஆஃப் சோசியல் மூமெண்ட்ஸ், லேக் ஆஃப் சோசியல் மூமெண்ட்ஸ். ஸோ யார்கிட்ட போய் எப்படி நம்மளை, நமக்கு நிறைய பேரை பார்த்து பேசி இதை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு நம்மளை சர்வே பண்ணுறதுல நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம நினைக்க விரும்புகிறது அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறதுல வி ஃபேஸ் சம் லேக்னஸ். ட்ரைங் டு பிகம் அடிக்ட் டுவர்ட்ஸ் அப்யூஸ்டு திங்ஸ், சில விஷயங்களுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிருப்போம். ஸோ அதில் தவறான செயல்களுக்கு, சில இதுக்கு, அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி செய்கிறது. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்மளால் அதை வந்து ரிசர்ச்சை வந்து மேற்கொள்ள முடியாது. தீஸ் ஆர் த சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில். இனிஷியல் ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில், ஒரு ஆராய்ச்சி தலைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம முதல் படிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட் ப்ராசியஸ் ரீடிங் பிஹேவியர், நிறைய வாசிக்கணும், கண்டினியூஸ் ரீடிங் இருக்கணும், நிறைய ஜேர்னல், மேகசின், ஆர்டிக்கல், தீசிஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இதெல்லாமே நிறைய வாசிக்கணும். டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட், ஸோ நம்ம ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு கமிட்டடோட ரீடிங் பிஹேவியர் நம்மக்கிட்ட இருக்கணும் முதல்ல.
இன்ட்ராஸ்பெக்டிங் ஒன்ஸ் ஓன் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். முதல்ல நமக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரிசர்ச் ஸ்டடி ஏரியாஸ் நிறைய இருக்குது, அதில் வாட் ஆர் த ஏரியாஸ் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட், வி ஃபைண்ட் அவுட் தட். ஸோ எனக்கு என்ன ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு, எது எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, எது எனக்கு வரும், எனக்கு எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத வி ஃபஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் தட். அந்த ஏரியாவை முதல்ல கண்டுபிடிச்சி அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணணும். அப்சர்விங் த என்விரான்மெண்டல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரிவெயிலிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ கரண்ட் ட்ரெண்ட்ஸ், வாட் ஆர் த என்விரான்மெண்டல் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னது, அதை அப்சர்வ் பண்ணு. வி அப்சர்வ் தட் சுச்சுவேஷன் சொசைட்டி ப்ரிவெயிலிங் ப்ராப்ளம்ஸ், அதில் இருந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரண்ட் ட்ரெண்ட், சோசியல் சொசைட்டி கம்யூனிட்டி ட்ரெண்ட் என்ன, வாட் ஆர் த ட்ரெண்ட், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன. வி கெட் த ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் தட், அதிலிருந்து பிரச்சனையை நம்ம எடுக்கணும். ஆப்டிங் டு பி த பியானியர் இன் எ ரெலவெண்ட் ஏரியா. நம்மளுடைய நமக்கு நம்மளுடைய ஏரியா ஒன்று ஃபைண்ட் பண்ணியிருக்கணும்னா இதுக்கு முன்னால் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க. பியானியர்னால் நம்மளுடைய முன்கூட்டி உள்ள முன்னோடிகள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எது அவங்க பண்ணாமல் விட்டுருக்காங்க, வி ஃபைண்ட் தட், இதெல்லாம் செஞ்சுருக்காங்க எதை செய்யாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அசம்பிளிங் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் நிறைய வேரியபிள்ஸ் நம்ம எடுக்கணும் முதல்ல. என்னென்ன வேரியபிள்லாம் அதிகமாக பண்ணியிருக்காங்க, இது பண்ணாமல் விட்டுருக்காங்க, வி ஃபைண்ட் அவுட் தட், வி அசம்பிளிங் தட் வேரியபிள்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எடுத்து 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 வச்சு இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு வி ஆர்டர் தட். அட்டெம்ப்டிங் டு ஃபிக்ஸ் த இன்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள் அண்ட் அவுட்கம் வேரியபிள். வேரியபிள்ஸ் நிறைய எழுதிட்டு நம்ம ஒரு டைட்டில் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எது, வாட் இஸ் தட் இன்டிபெண்ட் வேரியபிள், what is dependent variable, what is outcome variable in our title, we fix that. நிறைய ஃபேக்டர்ஸ் வேரியபிளை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய டைட்டிலுக்கு ஃப்ரேம் பண்ணுவோம். ஃப்ரேம் பண்ண உடனே எது நம்ம இன்டிபெண்ட் வேரியபிளாகவும் எது டிபெண்ட் வேரியபிளாகவும் எது அவுட்கம் வேரியபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத வி ஃபிக்ஸ் தட். டெவலப்பிங் ஃப்ளோ சார்ட் அடாப்டிங் செலக்டட் ஃபேக்டர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அண்ட் வேரியபிளை வச்சு ஒரு ஃப்ளோ சார்ட் வி ஃப்ரேம் தட். இதுக்கடுத்து இது, இதுக்கடுத்து இது, இதில் என்னெல்லாம் இருக்குது, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வி ப்ரிப்பேர் தட் ஃப்ளோ சார்ட். அக்குமுலேட்டிங் அண்ட் ஆர்டரிங் ப்ரீவியஸ் ரிசர்ச் ஒர்க்ஸ், நம்ம டைட்டில் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், நம்ம வேரியபிள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரிசர்ச் ஒர்க் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றின முன்னால் நிறைய பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஆராய்ச்சி செயல்கள் இதெல்லாம் அப்படிங்கிறது வி ஃபைண்ட் அவுட் ஆர்டரிங் தட். ஃப்ரீக்வெண்ட் கன்சல்டேஷன் வித் எமினன்ட், ஃப்ரீக்வெண்ட் கன்சல்டேஷன் வித் எமினன்ட், அடிக்கடி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வி கெட் கன்சல்டேஷன் அபவுட் அவர் டைட்டில் அபவுட் அவர் வேரியபிள்ஸ், கெட் த ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் தம், வி கேன் டூ ஆர் நாட், how we do, discuss about that. This is the initial steps in framing research title. Referring available thesis related to our selected area. இதுக்கு முன்னால் நிறைய பண்ண ஆராய்ச்சி, அது ஆராய்ச்சிகள்லாம் இருக்குதா அது thesis எடுத்து வச்சு பார்க்குறது, ரெஃபர் பண்ணுறது. Learning basic statistics and interpretation process. பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து எக்ஸலில் போடுறது எப்படி, மேனுவலாக போடுறது எப்படி, அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜில் நம்ம போடுறோம்னா அதெல்லாம் எப்படி போடணுங்கிற பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வி லேர்ன் ஃபஸ்ட், அது எப்படி இன்டர்பிரேஷன் கொடுக்கணும். ஸோ ஒரு சிம்பிள் பர்சன்டேஜ் அனாலிசஸாக இருக்கட்டும், டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் இருக்குதுன்னா வி ஹவு வி ஃபைண்ட் தட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியோ அல்லது நம்ம ஒரு பேக்கேஜில் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஹவு வி டூ தட், அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், we learn that. நம்ம வேரியபிளுக்கு நம்ம ஸ்டடீஸ்க்கு என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் வி நீடு அது எப்படி, ஹவு வி இன்டர்பிரட் தட், வி நோ தட். கெட்டிங் ட்ரெயின்ட் டுவர்ட்ஸ் ஒர்க்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ், நம்மளுடைய ஸ்டடிக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் ஒர்க்கை நம்மளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். வி ஒன்லி நோ தட்,
வாட் வி டூ வாட் வி நீட் இன் அவர் ரிசர்ச். நம்ம ஸ்டடிக்கு என்ன தேவை, என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் தேவை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அதை லேர்ன் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். வி கெட் ட்ரெயின்ட் தட், அந்த ட்ரெயினிங் நமக்கு இருக்கணும். Confirmation about the availability of past researches related to our research on hand. நம்ம ரிசர்ச் ரிலேட்டடாக இதுக்கு முன்னால் நிறைய பேர் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் அவைலபிளாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட் வி கன்ஃபர்ம் தட். நம்ம ரிசர்ச் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் ரிசர்ச்சஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபர்ம் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரிசர்ச் டைட்டில் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு இந்த ரிசர்ச் டைட்டில் எடுக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக எடுக்கணும், நியூ ரீசன்ட் இன்னோவேஷன் டாபிக் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுப்போம். பட் ஆனால் அதுக்கு ரிவ்யூவே கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம அந்த ரிவ்யூங்கிற இடத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் ரொம்ப ரீசண்ட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக ஏற்கனவே கொஞ்சம் ஏதாவது ரொம்ப ஃபியூ ஏரியாஸ் ஆஃப் ரிசர்ச் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதில் என்ன நம்மளால் இப்போ ரீசெண்டில் பண்ண முடியுங்கிறத ஃபைண்ட் பண்ணி அதை நம்ம செலக்ட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் அபவுட் த அவைலபிலிட்டி ஆஃப் பாஸ்ட் ரிசர்ச்சஸ், பழைய நிறைய பண்ணியிருக்கிறது இல்லாமல் ஃபியூ தீசிஸ் கொஞ்சம் தான் அதில் இருக்குது, அதனால் நம்ம இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட், லீவரேஜஸ் டுவர்ட்ஸ் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில். ரிசர்ச் டைட்டிலை ஃப்ரேம் பண்ணுறதுல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கெட்டிங் த ஹெல்ப் ஃப்ரம் த சீனியர் ரிசர்ச்சஸ் அண்ட் எமினன்ட், மூத்த ஆராய்ச்சியாளர்கள் நல்ல எக்ஸ்பர்ட் ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஹெல்ப்பை நம்ம வந்து வாங்கிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரிசர்ச் டைட்டிலில் ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு லெட்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட். இந்த எஸ் போடணுமா வேண்டாமா, ஃபஸ்ட்டு குறி போடணுமா வேண்டாமா, இதில் இன்னும் வருமா ஆஃப் வருமா, எ ஸ்டடி ஆஃப் அப்படின்னு வருமா, ஸ்டடி ஆன் வருமா, அமௌங் வருமா, இன்னும் ஆஃபா அட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இதுவுமே ரொம்ப முக்கியமானது ரிசர்ச் டைட்டிலில். அதுக்கு சீனியர் எக்ஸ்பர்ட்ஸ் ரிசர்ச்லேருந்து வி கெட் த ஹெல்ப் ஃப்ரம் தம், வி ஹவு வி ஃப்ரேம் த ரிசர்ச் டைட்டில் அப்படிங்கிறது. Academic relationship to be developed and conserved among the guides and go-guides. So, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய அகடமிக் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது, நம்ம கைடு அவ்வளவு கோ கைடுக்கும் நமக்கும் இடையில் ஒரு அகடமிக் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகும். இஃப் பாசிபிள் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கைட்ஸ் ஆல்சோ, நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுடைய கைட்ஸ் அவங்கக்கிட்டேயும் நிறைய பேர்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹெல்ப் கேட்டுக்கலாம், அவங்கக்கிட்டே ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் அண்ட் சஜஷன் ஃப்ரம் த ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்த ரிசர்ச் டைட் இப்போ நம்ம ரிசர்ச் டைட்டிலாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் ப்ரொபோசல் எழுதுறதுக்கும் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் டைட்டில் ஒன்லி ஃபிக்ஸிங் ஃப்ரேமிங் த என்டையர் ஒர்க், நம்ம எடுத்துக்கிற ஆராய்ச்சி தலைப்பு தான் ஆராய்ச்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்களையுமே தீர்மானிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இம்பேக்ட் அப்படின்னு நீங்கள் டைட்டிலில் ஆரம்பிக்கிங்கன்னு சொன்னீங்கன்னா, தட் வில் டிபெண்ட் அப்பான் த எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச். அதுக்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்லாம் போடலாம், போட முடியும் நமக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சு வச்சு தான் அந்த ஃப்ரேம் டைட்டிலேயே ஃப்ரேம் பண்ணலாம். சர்வே மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயுமே நம்ம எத்தனை வேரியபிள்ஸ் எடுக்கிறோம், இதுக்கு வந்து கார்லேஷன் வேணுமா, ரெக்ரெஷன் வேணுமா, ரெக்ரெஷன் அனாலிசிஸ் வேணுமா, மல்டிபிள் கார்லேஷன் பண்ணணுமா. த டைட்டில் ஒன்லி டிசைடிங் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், இந்த ஸ்டடிக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு. த கன்சல்டேஷன் அண்ட் சஜஷன் ஃப்ரம் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்லி வி ஃப்ரேம் த ரிசர்ச் டைட்டில். Self-empowerment in all the related activities of research is needed. This is more important. Self-empowerment. Research la panna koodiya ovvoru activityum ovvoru workum we only do that. That only develop our empowerment. ஸோ நம்மளுடைய ரிசர்ச் ரிலேட்டடான ஒர்க்குக்கு நம்ம தான் பொறுப்பு, அந்த ஆக்டிவிட்டியை நம்ம செய்கிறதுனால வி கெட் த எம்பவர்மெண்ட்.
செல்ஃப் எம்பவர்மெண்ட். அது வந்து நம்ம எம்பவர்மெண்ட் மீன்ஸ் ஒரு எஃபெக்டிவ்னஸ், ஒரு டெவலப்மெண்ட், ஒரு பவர். வி கெட் தட் பவர், ஒரு சக்தி நம்ம கிட்ட கிடைக்குது. வி டன் ரிசர்ச், வி டூ ரிசர்ச், வி கேன் டூ அப்படிங்கிற ஒரு சக்தி நம்ம கிட்ட கிடைக்குது. கெட்டிங் அசிஸ்டன்ட் ஃப்ரம் த பியர் குரூப். ஸோ இப்போ ஆராய்ச்சி தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுலையோ அதுலேயோ நம்மளுடைய பியர் குரூப் கிட்ட, நம்மளை மாதிரியே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பட்டிங் ரிசர்ச்சர்ஸ், ப்ளூமிங் ரிசர்ச்சர், ப்ராஸ்பெக்டிவ் ரிசர்ச்சர்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய ஹெல்ப் கேட்டுக்கலாம். இன்னும் நிறைய சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட லேர்னிங் கிட்ட, நம்மளுடைய பியர்ஸ் கிட்ட இருந்து வி கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐடியா டு தம். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ பியர் குரூப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டூயிங் ஃப்ரேமிங் அவர் ரிசர்ச். வெர்பல் அண்ட் நியூமெரிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் டு பி என்ஹான்ஸ்டு. ரிசர்ச் பண்ண பண்ண நம்மளுடைய வெர்பல் ஸ்கில், நியூமெரிக்கல் ஸ்கில் தட் வில் பி டெவலப்டு. நல்லா பேச கற்றுக்குவோம், நிறைய அந்த கால்குலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல், நியூமெரிக்கல் ஸ்கில் அதெல்லாமே நம்ம கற்றுக்குவோம். These are the leverages towards framing research title. What are the qualities of a research title? ஒரு நல்ல ஆராய்ச்சி தலைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a research title should be with limited wording. ஸோ ஒரு ஆராய்ச்சி தலைப்புலாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும், ஃபோர் லைன்ஸ்லேயாவது கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் நாட் ஏ குட் ரிசர்ச் டைட்டில். 12 words, I think so. அது வந்து நமக்கு இன்னும் நம்ம டிஎன்டியூ யூனிவர்சிட்டிஸில் அது எந்தமே மென்ஷன் பண்ணலை. இத்தனை வார்த்தைகள், இத்தனை வேர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னால் இருந்தது. நியர்லி ஒரு 12 words, 12 வார்த்தைகள் தான் ஆராய்ச்சி தலைப்பில் இருக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 12. லிமிட்டட் வேர்ட்ஸ் தான் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதில் போய் எல்லாத்தையுமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. Your research title should be easily understandable without any jargons. ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் ஆராய்ச்சி தலைப்பு. அதில் போய் நம்மளுடைய கொட்டேஷன்ஸ் எதையாவது, நம்மளுடைய ஒரு பழமொழிகள் அதெல்லாம் நிறைய கொடுக்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, வாசகங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். வேர்ஸ் ஷுட் பி ரேஷ்னலி ஸ்ட்ரிங்டு. சுருக்கமான வார்த்தைகள், அதுவே நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஒரு வார்த்தை அது வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுக்குற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கணும். திஸ் இஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ ரிசர்ச் டைட்டில். ஜெனரேஷன் ஆஃப் ரிசர்ச் டைட்டில். ஒரு ஆராய்ச்சி தலைப்பை வந்து நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி அட்ராக்ட் த ரீடர்ஸ். அந்த ஆராய்ச்சி தலைப்பை வாசிக்கும் போதே வி கெட் அட்ராக்ஷன், வி ஷுட் அட்ராக்ஷன் ஃப்ரம் தட். சூப்பராக இருக்குது ஆராய்ச்சி தலைப்பு, ரொம்ப இருக்குது, நல்லா இருக்குது, இதை எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கணும். இது என்ன தலைப்பு, இது புரியவே இல்லையே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரிசர்ச் டைட்டில் ஷுட் அட்ராக்ட் த ரீடர்ஸ். அதை வாசிக்கிறவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். இட் ஷுட் பி கான்டெம்பரரி. கான்டெம்பரரி மீன்ஸ் சம, இப்போ புதுசாக இருக்கணும், இப்போ ரீசண்டாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராப்ளமாக இருக்கணும். ஓல்டு டாபிக்ஸ், இப்போ நிறைய அந்த என்விரான்மெண்ட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிட்டே இருக்குது. இந்த ஓல்டு இன்டெலிஜென்ஸ் எடுத்து வச்சு பார்க்கறது, பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி, அச்சீவ்மெண்ட்டையே தூக்கி தூக்கி வச்சு பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை இருக்குது, வி ஷுட் டேக் தட். ரிசர்ச் டைட்டில் ஷுட் எக்ஸ்பிளைன் சஃபிஷியன்ட்லி அண்ட் ஆன்சர் அக்கார்டிங்லி. அந்த ஆராய்ச்சி தலைப்பை நம்ம நம்மளுடைய ரிசர்ச் மெத்தட்ஸை, ப்ரொசீஜரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆன்சரபிளாகவே இருக்கணும், அதில் போய் க்வெஸ்டினபிளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம். The spelling and grammar should be carefully adhered. நான் சொன்ன மாதிரி இந்த எஸ் போடுறது, எஸ்ஸுக்கு முன்னால் அப்பாஸ்ட் குறி இந்த பக்கம் போடணுமா அந்த பக்கம் போடணுமா, இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஷுட் பி கேர்ஃபுல்லி ஃப்ரேம்டு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் வி ஷுட் ஃப்ரேம். இந்த இடத்துல அமௌண்ட் வருமா, ஆஃப் வருமா அப்படிங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அது
கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஃப்ரேம் பண்ணணும். நியூ ஃப்ரேசிங் அண்ட் டீப்ரேசிங் ரீப்ரேசிங் இஸ் இன்எவிட்டபிள். புது நம்ம எடுத்துருக்கிற வேரியபிள் வந்து ஓல்டாக இருக்கலாம். ஹவ் வி ஃப்ரேஸ் தட், ஹவ் வி ஃப்ரேம் தட், நியூ ப்ரேசிங் டீப்ரேசிங் ரீப்ரேசிங் இஸ் இன்எவிட்டபிள். ரீஃப்ரேசிங் திரும்ப 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 அப்படி எப்படி மாற்றி போட்டாலும் நமக்கு அது வந்து மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆப்ரேஷனல் டேர்ம்ஸ் ஆர் டு பி எக்ஸ்பிளைனபிள் வெரி கிளியர்லி. ஆப்ரேஷனல் டேர்ம்ஸ் நம்ம ஆராய்ச்சி தலைப்பில் ரிசர்ச் டைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியபிளுக்கும் கரெக்டான டெஃபினிஷன் ஆப்ரேஷனல் டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த வேரியபிள் இந்த ஸ்டடியில் இதை தான் மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது. ஆப்ட் வேர்டு இன் ஆப்ட் பிளேசஸ் வில் ஆட் ஃபர்தர்ஸ் டு த ரிசர்ச் டைட்டில். சரியான வார்த்தைகள் சரியான இடங்களில் அது அமைக்கப்படுறது வந்து நம்மளுடைய ரிசர்ச் டைட்டிலுக்கு முக்கியமானது. ஸோ நம்ம இந்த ஆஃப் அப்படிங்கிறத எந்த இடத்துல போடணும், அமௌண்ட்ங்கிறது இந்த இடத்துல வருமா அந்த இடத்துல வருமா, சாம்பிள் சில இடத்துல பாப்புலேஷனையும் கொண்டு வந்திருப்போம். வேர் வி ஆட் தட், அதை எங்கே கொண்டு வரணும். சில நம்ம டைட்டில் இன்ஃப்ரண்ட் ஆஃப் தட் எ ஸ்டடி ஆஃப் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். சில இடங்களில் பின்னால் எ ஸ்டடி அப்படின்னு நம்ம முடியும். ஸோ அந்த வார்த்தைகளில் முன்னால் போடணுமா பின்னால் போடணுமா, எது நம்மளுடைய ரிசர்ச் டைட்டிலுக்கு ஆப்டாக இருக்குது அழகாக இருக்குது பொருத்தமானதாக இருக்கோ வி ஃப்ரேம் தட். கேர் டு பி டேக்கன் வைல் யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் இன் த டைட்டில். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் நம்ம ஆராய்ச்சி தலைப்பில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வி ஷுட் பி டிசைட் தட் கேர்ஃபுல்லி டிசைட் தட். திஸ் இஸ் த ஜெனரேஷன் ஆஃப் ரிசர்ச் டைட்டில். அன்வான்ட் அண்ட் அன்டிசைரபிள் வேர்ட்ஸ் ஷுட் நாட் பி ரூம்ட் இன் த டைட்டில். தேவையில்லாத வார்த்தைகள் வந்து நமக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தைகளை அதில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அன்வான்ட் அன்டிசைரபிள் வேர்ட்ஸ் ரிசர்ச் டைட்டில் ஃப்ரேம்ட் ஃபன்னல்ட் நேரோடு ஸ்பெசிஃபிக் அண்ட் கன்வர்ஜிங். ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல வாரோம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆராய்ச்சி தலைப்பு இதுதான், இதைத்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நேரோடாக ஸ்பெசிஃபைடாக கன்வர்ஜிண்டாக இருக்கணும். பிஃபோர் கன்ஃபர்மிங் த ரிசர்ச் டைட்டில் ரைட் 4 or 5 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் டைட்டில் அண்ட் கெட் கன்சல்டட் வித் ஆல் பாசிபிள் எமினன்ட். ஒரு ஆராய்ச்சி தலைப்பு எழுதுறதுக்கு முன்னால் அதை வி ஃப்ரேம் 4 to 5 டைம் அதை வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் அதே டைட்டில் இந்த மாதிரி எழுதலாமா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி வி கெட் த கன்சல்டேஷன் ஃப்ரம் ஆல் பாசிபிள் எமினன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ். வெல்கம் ஐடியாஸ் ஃப்ரம் ஆல் பட் யூ ஹாவ் டு டிசைட் த டைட்டில். எல்லாருக்கிட்டையும் யூ கெட் த சஜஷன், நீங்கள் கன்சல்டேஷன் வாங்குங்க சஜஷன் வாங்குங்க ஐடியாஸ் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க. பட் யூ ஒன்லி டிசைட் த டைட்டில், யூ ஒன்லி ஃப்ரேம் த டைட்டில். அவங்களோட சஜஷன் எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் தான் உங்களோட ஆராய்ச்சி தலைப்பை எழுதணும். பிஃபோர் ஃப்ரேமிங் த டைட்டில் திங்க் அபவுட் த பாசிபிலிட்டி அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சசபிலிட்டி ஆஃப் த டேட்டா கலெக்டிங் டூல். தட் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். ஆராய்ச்சி தலைப்பை எழுதுறதுக்கு முன்னால் வி திங்க் அபவுட் தட் பாசிபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சசபிலிட்டி ஆஃப் த டேட்டா கலெக்ஷன். இந்த சர்வே பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்வேயை வந்து இவங்கக்கிட்ட பண்ண முடியுமா பண்ணலாமா, திஸ் இஸ் அவைலபிள் ஆக்சசபிலிட்டி. டிபெண்டிங் அப்பான் தட் டேட்டா கலெக்ஷன் யூ ஷுட் ஃப்ரேம் த டைட்டில். சர்வே மெத்தடுக்கு இந்த டேட்டா கலெக்ஷனுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க் டாஸ்க். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிடலாம், அந்த டீச்சர்ஸ்கிட்டேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் உள்ள பர்சன்ஸ்கிட்டேருந்து நம்ம வாங்க முடியாது. ஸோ அவங்களை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி ஷுட் டிசைட் தட் இது நமக்கு கண்டிப்பாக அவசியமா பண்ணணுமா வேணும்னா பண்ண முடிஞ்சால் அவங்கள சாம்பிளாக எடுத்து வச்சு நம்ம பண்ணணும். தி நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் த ரிசர்ச் டைட்டில்.
ரிசர்ச் டைட்டில் வந்து அதோடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வேர்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேர்ட்ஸ் முன்னால் போடக்கூடிய வார்த்தைகள் எ ஸ்டடி ஆன் எ ஸ்டடி ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி தலைப்புக்கு முன்னால் போடக்கூடிய வார்த்தைகள் இது கட்டாயம் போடணுமா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை இது தேவைன்னா நம்ம போட்டுக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஃபர்தர்ஸ் ஒரு அழகு கொடுக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நம்ம சேர்த்துக்கிறோம் இஸ் நீடட் அவசியம் அப்படின்னா நம்ம வந்து வி ஷுட் ஆட் தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேர்ட்ஸ் பட் நாட் திஸ் கம்பல்சரி நோட் அபவுட் த ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் டு பி ப்ரெசன்டட் நம்ம டைட்டிலில் யாரை சாம்பிளாக எடுத்துருக்குறோம் அவங்களோட அந்த ரெஸ்பாண்டன்ஸ் அவங்கள போட்டிருக்கோமா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோம் தட் சாம்பிள் ஆர் பாப்புலேஷன் சாம்பிள் யாரை பண்ண போகிறோம் இந்த ரெஸ்பாண்டன்ஸ் அவங்கள இருக்காங்களா அந்த டைட்டிலில் வி ஷுட் நோட் தட் இண்டிபெண்ட் அவுட்கம் வேரியபிள் ஷுட் பி இன் ரிசர்ச் டைட்டில் நம்மளுடைய ரிசர்ச் டைட்டிலில் இண்டிபெண்ட் டிபெண்ட் ஆர் அவுட்கம் வேரியபிள் ஷுட் பி இன் அதில் இருக்கணும் கண்டிப்பாக எது இண்டிபெண்ட் எது டிபெண்ட் வேரியபிள் வி ஓன்லி டிசைட் தட் எதை இண்டிபெண்ட் வேரியபிளாக வச்சு பண்ணலாம் எதை டிபெண்ட் வேரியபிளாக வச்சு நம்ம பண்ணலாம் ரெண்டும் இருக்கணுமான்னு இல்லை இதாக ஒன்று இருந்தாலும் ஓகே ஒரு வேரியபிளை வச்சு கூட எம்எட் லெவலில் நம்ம பண்ணலாம் ஒரு வேரியபிளை வச்சு கூட நம்ம என்ன பண்ணுறோம் இஃப் சப்போஸ் வி ஃப்ரேமிங் த டூ வேரியபிள் மீன்ஸ் விச் இஸ் டிபெண்ட் விச் இஸ் இண்டிபெண்ட் வேரியபிள் வி ஷுட் டிசைட் தட் எதை வச்சுக்கலாம் எதை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் ஃப்ரேம் பண்ணணும் டூஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில் ஒரு ஆராய்ச்சி தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம செய்யக்கூடியவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Self evaluation about one's own capacities are to be evaluated. Self evaluations about our own capacities. என்னுடைய capacity என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் because என்னால் இதை பண்ண முடியுமா can I do that? Self evaluation. இந்த ஆராய்ச்சி தலைப்பை எடுத்துருக்கோம் இந்த சாம்பிளை வச்சு பண்ண போகிறோம் இந்த ஏரியாவை வச்சு பண்ண போகிறோம் இந்த ஏரியா இந்த பாப்புலேஷன்கிட்ட பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வி கேன் டூ நம்மளால் பண்ண முடியுமா நம்மக்கிட்ட அந்த இந்த திறமை இருக்கா அந்த ஏரியாவில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா வி ஓன்லி டிசைட் தட் அதை நம்ம ஆராய்ச்சி தலைப்பாக எடுக்கிறோம் ட்ரை டு கன்சர்வ் ஒரிஜினல் தாட்ஸ் ரிலேட்டட் டு த ரிசர்ச் ஃபீல்டு ட்ரை டு கன்சர்வ் ஒரிஜினல் தாட்ஸ் ஒரு ஆராய்ச்சியை பற்றி ஒரு ரிசர்ச் ஏரியாவை பற்றினா நமக்கு இருக்கக்கூடிய ஒரிஜினல் தாட் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்காலருக்கு வந்து சோசியல் மீடியாவை பற்றின ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒப்பீனியன் கிடையாது நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு இருக்குது சோசியல் மீடியா வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் ஒர்க் அது வந்து எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது அவங்களுடைய தாட் பட் கைடு சொல்கிறாங்க இது நல்ல ரீசண்டான ஏரியா இதை எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை எடுத்து பண்ணுறாங்க How we do, how that person do? அவங்களோட ஒரிஜினல் தாட் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவை பார்த்தினா ஒரு நெகட்டிவ் தாட் தான் அவங்கக்கிட்ட இருக்குது அது வந்து எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது எல்லாருக்கிட்ட ரீச் பண்ணாது எஃபெக்டிவாக இருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய தாட் பட் அந்த சிச்சுவேஷன்ஸ் அவங்களை பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னால் தட் வில் அஃபெக்ட் தியர் ரிசர்ச் ஸோ நம்ம ஆராய்ச்சி தலைப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மளுடைய ஒரிஜினல் தாட் என்ன இதை பற்றி நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வி டூ தட் அதர்வைஸ் வி ஓன்ட் டூ தட் ட்ரை டு ஓப்பன் எ நியூ பிரான்ச் ஆர் எ நியூ ட்ரெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் நியூ பிரான்ச் இப்போ ஒரு ரீசன்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் அப்படின்னு ஒரு லிமிட்டட் ரிசர்ச் ஏரியா தான் இருந்தது ஃபீல்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே ரிசர்ச் ஃபீல்டு ரிசர்ச் ஏரியா வந்து இருக்குது அதுக்குள்ளேயே நிறைய பிரான்ச்சஸ் இந்த ஆராய்ச்சியாளர்கள் புதுசாக பண்ண அந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் வந்துருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா 2012-13 ஒரு ஆராய்ச்சி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணினேன் சோசியல் மீடியாவை பற்றி
அது அப்போ வந்து ரொம்ப புதுசு, நியூ டேர்ம், நியூ பிரான்ச், நியூ ட்ரெண்ட். 2012 to 2013 இதுக்கு முன்னால் நானும் கேள்விப்பட்டது கிடையாது, ரொம்ப ரீசெண்டாக நிறைய இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மீடியா ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சே வந்துருச்சு, நியூ ட்ரெண்டு இந்த ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச். 2013-14 அதை பண்ணி நான் 15-16 அதை கம்ப்ளீட் பண்ணினேன். பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎட் கரிக்குலம், எம்எட் கரிக்குலத்தில் அது ஒரு பார்ட் ஆஃப் சோசியல் மீடியா அப்படிங்கிறது அவங்க படிக்கிறாங்க. இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல அது ஒரு பார்ட்டாக படிக்கிறாங்க. நம்ம பண்ணக்கூடிய ஆராய்ச்சி ஒரு இம்பாக்டாக இருக்கணும், நியூ ட்ரெண்டை க்ரியேட் பண்ணணும், ஒரு சேஞ்சஸ் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்சில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கணும். சும்மா அரைச்சமாவையே செஞ்சதையே செய்யாமல் நியூ பிரான்ச் என்ன இருக்குது, நியூ ட்ரெண்டு, நியூ ஃபீல்டு என்ன இருக்குன்னு வி சுட் ஃபைண்ட் தட், வி டூ தட், அதை செய்யணும். Try to incubate several research titles in mind. நம்ம நிறைய ஆராய்ச்சி தலைப்புகள் நம்ம மனசில் இருக்கும். Try to incubate several research titles. அது நிறைய இருக்கணும், இது இல்லைன்னா அது அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஸோ இப்படி எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் உருவாகணும். ஆராய்ச்சி தலைப்புகள் Try to contribute original research title. ஸோ இன்னொருத்தங்க பண்ணினதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி, இவங்க இந்த வேரியபிள் இந்த பக்கம் போட்டிருக்காங்களா, செகண்ட் டைம் பண்ணாமல் முன்னால் போட்டு பண்ணுவோம், அவங்க இவங்கள சாம்பிள் எடுத்துருக்காங்கன்னா நம்ம அவங்கள சாம்பிளாக எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டும் செகண்டும் நம்ம வந்து செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டை முன்னால் போட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரிஜினல் ரிசர்ச் டைட்டில் நம்மளாக ஃப்ரேம் பண்ண மாதிரி இன்னொருத்தவங்களை காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த வார்த்தைகளை மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டிடியூடு அப்படிங்கிறதுல இருக்கும், அந்த ஆட்டிடியூடுக்கு இன்னொரு புது வார்த்தை என்ன அதை போட்டு பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. டீச்சர் ஆட்டிடியூடுன்னு பண்ணியிருப்பாங்க, இவங்க டீச்சர்ஸ் பர்செப்ஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த ரெண்டுக்குமே சேம் அர்த்தம், மீனிங் டீச்சர் ஆட்டிடியூட், டீச்சர்ஸ் பர்செப்ஷன், சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். வார்த்தையை மாற்றி போட்டு தி சேம் டிட்டோ டூ தட் அப்படிம்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது ஒரிஜினல் ரிசர்ச் டைட்டில். ஃப்ரீக்வெண்ட் கன்சல்டேஷன் வித் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எமினன்ஸ் சுட் நெவர் பி ஃபர்காட்டன். அடிக்கடி அவங்ககிட்ட நிறைய கேட்டுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கிடணும். திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச், கன்சல்டேஷன் வித் த எமினன்ட் பர்சன்ஸ். புதுசாக என்ன இருக்குது, புதுசாக என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல்லையே நிறைய நியூ டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் நம்ம பாசிபிள் வி சுட் அப்ளை தட். This is do's in framing research title. What are the don'ts in framing research title? என்ன செய்யக்கூடாது ஆராய்ச்சி தலைப்பில் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் நாட் டு ஷைன் இன் அதர்ஸ் ட்ரெஸ். நான் இப்போ முதலே சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து இந்த வார்த்தைகளை மாற்றி போட்டோ, எழுத்துக்களை மாற்றி போட்டோ, மீனிங் மாற்றி போட்டு பண்ணக்கூடாது. Better not to shine in others' dress. இன்னொருத்தவங்க பண்ணதுக்கு மேலே இன்னொன்று நம்ம போடக்கூடாது, அதே இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். நோ இமிட்டேஷன் ஆஃப் த பாஸ்ட் ஸ்டடீஸ். ஏற்கனவே பண்ணினதை நம்ம இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஃபேமிலி என்விரான்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான், அதை இமிட்டேட் பண்ணி பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. பெட்டர் நாட் டு பிஸி த பை த தீசிஸ், பெட்டர் நாட் டு பை த தீசிஸ். இன்னொருத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வி டூ தட். பெட்டர் நாட் டு அடாப்ட் டேட்டா கலெக்டிங் டூல்ஸ் விச் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்ட் இன் ஏ டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. இப்போ நிறைய பேர் ஸ்டாண்டர்டைஸ்ட் டூல் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. எதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு எழுதிக்கிட்டு வச்சுட்டு அதை வந்து வேலிடிட்டி ரிலேபிலிட்டிலாம் பார்த்துக்கிட்டு, ஏற்கனவே யாராவது ஸ்டாண்டர்டைஸ் டூல் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள், அதோடு அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வி ஷுட் ஃப்ரேம் த டூல், பிகாஸ் அவங்க எழுது அவங்க எந்த ஏரியாவில் எடுத்து பண்ணியிருக்காங்க, எந்த ஏரியா எந்த சாம்பிளுக்கு பண்ணியிருக்காங்க, எந்த இயர் பண்ணியிருக்காங்க, அது அவங்க ஸ்டடீஸ்க்கு அது அடாப்டாக இருக்கும், நமக்கு அது பொருத்தமானதாக இருக்காது. இஃப் நெசசரி ட்ரை டு ரீஸ்டாண்டர்டைஸ் டு யுவர் லொக்காலிட்டி. ஸ்டாண்டர்டைஸ் டூலை யூஸ் பண்ணோம்னா யூ ஷுட் ரீ ஸ்டாண்டர்டைஸ்ட் தட் டூல், அதை ரீஸ்டாண்டர்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி.
இப்போ பாம்பேயில் அல்லது வேறு டெல்லியில் வேறு எங்கேயாவது அதை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த டூலை எடுத்து வச்சு நம்மளுடைய லொக்காலிட்டிக்கு பண்ணக்கூடாது. அவங்களோட கிளைமேட் வேறு, அவங்களுடைய கண்டிஷன்ஸ் ஆஃப் ஏரியா வேறு, சுச்சுவேஷன்ஸ் வேறு. வி ஷுட் டு ஃப்ரேம் பேஸ்ட் ஆன் அவர் லொக்காலிட்டி. These are to be taken care even before raising the title. So, இதெல்லாமே நம்ம டைட்டில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸ்டெப்ஸ் பிஃபோர் கன்ஃபர்மிங் த ரிசர்ச் டைட்டில். ரிசர்ச் டைட்டில் இதுதான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் வி மீட் ஆஃப் செவரல் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஃபார் மியூச்சுவல் டிஸ்கஷன் கேன் பி அரேஞ்ச்டு. இப்போ நல்லா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீ என்ன டைட்டில் பண்ண போகிற, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு டிஸ்கஸ் கேளுங்க. அவங்க என்ன என்ன ஏரியாவை எடுத்து பண்ணுறாங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கெட் த மியூச்சுவல் டிஸ்கஷன் ஃப்ரம் தட். அவங்கள்ட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம டைட்டில் எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி பண்ணியிருக்கோம், எதை எடுத்து பண்ணியிருக்கோம். நமக்கு வி ஷுட் கிளியர் ஐடியா. கெட் தட் எட் டு பி கன்ஃபர்ம் டைட்டில் கேன் பி சர்க்குலேட்டட் அமோங் ஆல் த பாசிபிள் எமினென்ட் ஹூ வில் கிவ் சஜஷன் இன் அப்ஜெக்டிவ் வே. டைட்டில் ஃப்ரேம் பண்ண உடனே யாருக்கெல்லாம் நீங்கள் அனுப்பி நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, சஜஷன் கொடுக்கக்கூடிய எமினன்ட் பர்சன்ஸ் கிட்ட யூ ஷோ யுவர் ரிசர்ச் டைட்டில். கிவ் தட், கெட் ஐடியா ஃப்ரம் தட். ஜஸ்ட் பிஃபோர் ஃபார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் டேக் டைம் டு கெட் த ஃபைனல் கன்கரன்ஸ் ஃப்ரம் த அத்தோரைஸ்ட் கைட் டீச்சர். ஃபார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணுறோம். உங்களோட டைட்டில் அழகாக இன்டர்வியூக்கு போய் ரிஜிஸ்டர் ஆகி அங்கேருந்து தான் செலெக்ஷன் ஆகி வருது. உங்கள் கைடோட அத்தாரிட்டேஷனோட போய் அங்கேருந்து வருது. ஏன்னா இது நிறைய டூப்ளிகேட் ஆகிருது. டைட்டில் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தவங்க அதை காப்பி பேஸ்ட் பண்ணி செஞ்சு முடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அத்தாரிட்டி ரிவ்யூ பேஸ்ட் ரிசர்ச் கேப் sound theoretical basis conceptual framework based on the variables adopted in the theory ought to be synchronized before the title framing. Title frame பண்றதுக்கு முன்னால reviews பண்ணனும். முதல்ல நிறைய இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணாம விட்டுருக்காங்க. we should find that research gap. அது theoretical basis conceptual framework எல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணலாம், என்ன இதை கொடுக்கலாம்ங்கறத we should to decide that. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரேமிங் ஏ ரிசர்ச் டைட்டில், ஒரு ஆராய்ச்சி தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுல என்னென்ன படிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ரிசர்ச்னா என்ன, வாட் இஸ் ரிசர்ச் டைட்டில், அது சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில், இனிஷியல் ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில், லீவரேஜஸ் டுவர்ஸ் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில், குவாலிட்டிஸ் ஆஃப் எ ரிசர்ச் டைட்டில், ஜெனரேஷன் ஆஃப் ரிசர்ச் டைட்டில், representations in the research title, do's in framing research title, do nots in framing research title, steps before confirming the research title. இதெல்லாம் பார்த்தோம். Now we see how to write a research proposal. ஒரு ஆராய்ச்சி முன்வடிவம், ரிசர்ச் ப்ரொப்போசலை எப்படி எழுதணும். ரிசர்ச் ப்ரொப்போசல்னா என்ன, வாட் இஸ் ரிசர்ச் ப்ரொப்போசல். The preparation of a research proposal is crucial in research. ஆராய்ச்சியிலேயே கொஞ்சம் கடினமானது ரிசர்ச் ப்ரொப்போசல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முதல்ல எழுதுறது. இட் ப்ரொவைட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன் இன்வால்வ்ட் இன் த ரிசர்ச் ப்ராசஸ். இதில் நிறைய சில படிகள் இருக்குது. நம்ம ரிசர்ச் ப்ராசஸ்ஸை இது பண்ணுற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு அண்ட் அவுட்லைன் ஆஃப் ஏ சிஸ்டமேட்டிக் சயின்டிஃபிக் என்கொயரி. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான முன் வரைவு திட்டம் தான் ரிசர்ச் ப்ரொப்போசல். எப்படி பண்ண போகிறோம், எதை வச்சு பண்ண போகிறோம், எங்கே யார்கிட்ட பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக் என்கொயரியை நமக்கு கொடுக்கறது தான் இந்த ரிசர்ச் ப்ரொப்போசல். இட் என்ஷோர்ஸ் எ ஒர்க்கபிள் பிளான் ஆஃப் எக்ஸ்ப்ளரேஷன் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பிரிமெண்டேஷன். ஒர்க்கபிள் பிளான், நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன, என்ன இன்வெஸ்டிகேஷன், என்ன என்ன எக்ஸ்பிரிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இது வந்து சொல்லக்கூடியது. இட் இஸ் எ ப்ரீஃப் ரிப்போர்ட் அபவுட் த ஸ்டடி ஆஃப் எ ரிசர்ச்சர் இன்டென்ஸ் ஸ்டடியிங். ஒரு ஆராய்ச்சியாளர் இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றின ஒரு ப்ரீஃப் ரிப்போர்ட் தான் ரிசர்ச் ப்ரப்போசல். இட்ஸ் எ ப்ளூ பிரிண்ட், ஒரு வடிவமைப்பு, ப்ளூ பிரிண்ட், முன் வரைவு திட்டம். Which the architect prepares before the building commences. இப்போ ஒரு நம்ம பில்டிங் கட்ட போகிறாங்கன்னா அதுக்கு முன்னால் ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க.
என்ன எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல என்ன வரப்போகுது என்ன செய்ய போகிறோங்கிற ப்ளூ பிரிண்ட். ஒரு கட்டிடம், ஒரு பில்டிங், ஒரு வீடோ, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னால் அதே மாதிரி இந்த ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஃப்ரேம் பண்ணுறது தான் இந்த ரிசர்ச் ப்ரொபோசல் இஸ் கால்டு ப்ளூ பிரிண்ட். யார்த்த எங்கே எப்போ பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறோம், அதோட பட்ஜெட் என்ன, அவுட்கம் என்ன, இது எல்லாமே என்ன டூல் எதை வச்சு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் அடங்கியிருக்கும். இட் இஸ் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் இன் த லைட் ஆஃப் த அனாலிசிஸ் பை த ரிசர்ச்சர் ஆஃப் ஹிஸ் ஆர் தட் ப்ராஜெக்ட் அட்வைசர். இஃப் வி கேன் மாடிஃபை தட் ரிசர்ச் ரிசர்ச் ப்ரொப்போசலை வி சுட் மாடிஃபை. இதை நம்ம பண்ணினாலும் அந்த அட்வைசருடைய கைடுடைய சூப்பர்வைசருடைய கண்ட்ரோலில் நம்ம வி சுட் மாடிஃபை தட். அது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸில் மாடிஃபை பண்ணிக்கலாம். டைட்டிலில் மாடிஃபை பண்ண முடியாது, பட் அந்த ப்ராசஸிங்கை நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இஃப் பாசிபிள் வி ஆல்சோ ரீஃப்ரேம் த டைட்டில். இட் ப்ரொவைட்ஸ் த பேசிக்ஸ் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ். எதை எப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லுமே இது பேசிக்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ் அண்ட் எவல்யூஷன் இட் சுட் ப்ரொவைட். That is research proposal. This is the difference between proposal, synopsis and reports. Proposal na enna, synopsis enna, report na enna. This is the slight differences. Proposal means prepare before the research. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால் செய்யக்கூடியது தான் proposal. Synopsis means prepared after the collection and analysis of data. டேட்டா கலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடியது சினாப்சிஸ், பிஃபோர் சப்மிஷன் ஆஃப் தீசிஸ். ரிப்போர்ட் மீன்ஸ் ஆஃப்டர் கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. இது எல்லாமே முடிச்சு நம்ம எல்லா கம்ப்ளீஷன் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணக்கூடியது ரிப்போர்ட், ரிப்போர்ட் ஆஃப் அவர் ஒர்க். ப்ரொபோசல் பிளான் ஆஃப் ஒர்க், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளானிங், ப்ளூ பிரிண்ட். Synopsis means document in brief. கொஞ்சம் சுருக்கமாக அந்த ப்ரொப்போசலோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்டேஷன். ரிப்போர்ட் மீன்ஸ் டாக்குமெண்ட் இன் த எலாபரேட் ஃபார்ம், டீட்டெயில்டு ஃபார்ம். இதில் எல்லாமே இதில் அடங்கிடும், கம்ப்ளீட் ப்ராசஸ். ப்ரொப்போசல் ஒன்லி சஜஸ்டிவ், ஸோ கேன் பி ஆல்டர்டு. இதை நீங்கள் இதை இப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் வி கெட் ஃப்ரம் த டெமினன்ட். We can alter the proposal. This is pre-final form. Caption chapter can be altered. இது ப்ரீ ஃபைனல் ஃபார்ம். இதில் வந்து இந்த டைட்டிலையோ பிளான் எதையுமே மாற்ற முடியாது. வி கேன் ஒன்லி த சேஞ்ச் கேப்ஷன் சாப்டர். இந்த டைட்டிலையோ அந்த சாப்டர்ஸ் ஆல்டரேஷன்ஸ் தான் பண்ண முடியும், என்டையராக எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. த ரிப்போர்ட் கேனாட் பி ஆல்டர்டு, இது ஃபைனல் ஃபார்ம். இதில் எதையுமே நம்ம மாற்ற முடியாது. என்ன செஞ்சுருக்கோமோ அதை ப்ரெசன்ட் பண்ணக்கூடியது. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொப்போசல், சினாப்சிஸ் அண்ட் ரிப்போர்ட். த ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொப்போசல்ஸ், நம்ம ப்ரொப்போசல் எழுதக்கூடிய ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அக்கார்டிங் டு தீஸ் கேட்டகரிஸ். மாஸ்டர் டிகிரி எம்எட் லெவலில் பண்ணுறோமா, டாக்டரேட் லெவலில் பண்ணுறோமா, இது மைனர் ப்ராஜெக்டா மேஜர் ப்ராஜெக்டா அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரொப்போசல் வில் பி டிஃபர். ஒரு டிகிரிக்காக நம்ம இந்த ப்ரொப்போசல் எழுதுகிறோமா, டிகிரி வாங்கணும், ஒரு டிசர்டேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறோமா, ஒரு டாக்டரேட் டிகிரி வாங்குறதுக்காக இதை பண்ணுறோமா, தீசி சப்மிஷனுக்காக வாங்குகிறோமா செய்கிறோமா, ஒரு மைனர் ப்ராஜெக்டை வாங்குறதுக்கு பண்ண போகிறோமா, மேஜர் ப்ராஜெக்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரிசர்ச் ப்ரொப்போசல் எழுதுகிறோமா அப்படிங்கிறது டிபெண்ட் அப்பான் அவர் ஒர்க். தி டிஸ்கிரிப்ஷன், ரிசர்ச் ப்ரொப்போசல் தெர்ஃபோர் இஸ் எ பிளான்ட் டாக்குமெண்ட் proposing a project generally in science, social sciences, behavioral sciences, humanistics and other academia containing a request for degree, sponsorship and funding having a notable scope and significance. So இது ரிசர்ச் ப்ரொப்போசல்ங்கிறது ஒரு பிளான்ட் டாக்குமெண்ட், ப்ரொப்போசிங் ஏ ப்ராஜெக்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எதை வச்சு பண்ண போகிறோம், எங்கே யார்கிட்ட பண்ண போகிறோம், என்ன அவுட்கம் நமக்கு கிடைக்கலாம், என்ன டூலை வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொப்போசிங் டாக்குமெண்ட் தான் ரிசர்ச் ப்ரொப்போசல். இது இந்த ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ்லேயோ, சோசியல் சயின்ஸ், பிஹேவியல் சயின்சஸ்லேயோ, ஹியூமனிஸ்டிக்ஸ்லேயோ, அகடமிக் ரிலேட்டடாக பண்ணக்கூடியது இந்த மாதிரியான ரிசர்ச் ப்ரொப்போசல்.
ஒரு டிகிரி பர்பஸ்க்காகவோ அல்லது ஸ்பான்சர்ஷிப் ஒரு ஃபண்டிங் ஏஜென்சிலேருந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்குறதுக்காக பண்ண போகிறோமா அப்படிங்கிற நம்மளுடைய நோக்கத்தை பொறுத்து அது அமையுது. சச் ப்ரொபோசல்ஸ் ஆர் எவலுவேட்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இட்ஸ் பொட்டன்ஷியல் இம்பாக்ட் ரெலவன்ஸ் ஸ்கோப் காஸ்ட் அண்ட் டைம் ஷெட்யூல். சில ப்ரொபோசல் இப்போ நம்ம டிகிரிக்காக பண்ணக்கூடியது வந்து இது ஓகே அப்படின்னா நமக்கு டைட்டில் எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே ஓகே நம்ம மெத்தடாலஜி ஓகேன்னா நமக்கு செலெக்ஷன் ஆயிரும். ஃபண்டிங் ஏஜென்சியில் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க தட் வில் பி எவலுவேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் அதோடைய பொட்டென்ஷியல் இம்பாக்ட் ரெலவன்ஸ் ஸ்கோப் காஸ்ட் ஆஃப் பட்ஜெட் அந்த பட்ஜெட் டைம் ஷெட்யூல் இதெல்லாம் பொறுத்து தான் தட் வில் பி செலக்டட். இந்த ரிசர்ச் ப்ரொபோசல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளான்டு ப்ரொபோசல் அன்பிளான்டு ப்ரொபோசல் அப்படின்னு இருக்குது. திட்டமிட்ட செயல் திட்டமிடாத ஒரு ப்ரொபோசல் பேஸ்ட் அப்பான் தட் ஒர்க் சிச்சுவேஷன்ஸை பொறுத்து நம்ம இந்த ப்ரொபோசலை ஃப்ரேம் பண்ணுறோம். திஸ் இஸ் த ரிசர்ச் ப்ரொபோசல் ஃப்ளோ சார்ட். ரிசர்ச் ப்ரொபோசல்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும் வாட் ஹவ் ஒய் தென் செகண்ட் பார்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூ ஒய் ஹவ் மெத்தடாலஜி ஹவு ஹவ் வி டூ தட் இட் டிசைன் அப்பான் தட் இதுதான் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ப்ரொபோசல். தென் ப்ரிலிமினரி டேட்டா யார்கிட்ட எங்கே எப்போ பண்ண போகிறோம் எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் நம்ம ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன வாட் வில் பி டூ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது. தென் ஃபைனல் ஃபார்ம் இஸ் கன்க்ளூஷன் வாட் ஹவு ஒய் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த சொசைட்டி எஜுகேஷ்னல்ஸ் இதுதான் திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் ரிசர்ச் ப்ரொபோசல். தெர் ஆர் செவன் பார்ட் ப்ரொபோசல்ஸ் தெர் ஆர் செவன் பார்ட்ஸ் இன் ரைட்டிங் எ ரிசர்ச் ப்ரொபோசல் சஜஸ்டட் பை பெஸ்ட் அண்ட் கான். பெஸ்ட் அண்ட் கான் அவர்களால் சஜஸ்ட் பண்ணப்பட்ட ரிசர்ச் ப்ரொபோசல் பார்ட்ஸ் ஏழு பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் டெஃபினிஷன்ஸ் அசம்ப்ஷன் லிமிடேஷன் அண்ட் டீலிமிடேஷன்ஸ் review of related literature hypothesis methods time schedule this is the seven actual part of proposal suggested by best con normal ana or proposal vandu indha maadhiri irukum but nammaludaiya institution porutho nammaludaiya university porutho need of that we framing that research proposal for example nammaludaiya TNTU தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வந்து எம்எட் ரிசர்ச் ப்ரொப்போசலுக்கு வந்து அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அந்த ஹெட்டிங்ஸுக்கு கொடுத்து இதை மாதிரி ஃப்ரேம் பண்ண சொல்லி அவங்க தே சஜஸ்ட் தம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் டைட்டில் ஆஃப் ஸ்டடி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர் ஹைபோதீசிஸ் மெத்தட்ஸ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுல சப்ஜெக்ட் ப்ரொசீஜர் டேட்டா அனாலிசிஸ் தே கிவிங் த கைட்லைன்ஸ் இதை ஃப்ரேம் பண்ணி நம்ம ரிசர்ச் ப்ரொப்போசல் அவங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லி தே இன்வைட் தம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் ப்ரொப்போசல் எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம இதை ஒரு மாடல் பார்க்கலாம். திஸ் இஸ் டைட்டில் ஒரு மாடல் ஒரு சாம்பிள் ஸ்டடி ஆன் அவேர்னஸ் ஆஃப் இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமோங் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ஸ்டடி ஆன் அவேர்னஸ் ஆஃப் இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமோங் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இது ஒரு ஆராய்ச்சி தலைப்பாக நம்ம எடுத்து வச்சு இதுக்கு ரிசர்ச் ப்ரொப்போசல் எப்படிலாம் பண்ணலாம். இப்போ இதிலே சொன்ன மாதிரி ஸ்டடி ஆன் முன்னால் நம்ம போட்டிருக்கோம் இது நமக்கு இஸ் நீடட் கம்பல்சரி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் ஏ ஸ்டடி ஆன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஸ்டடி ஆன். இப்போ சிலர் வந்து கடைசியில் போடுவாங்க ஏ ஸ்டடி அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுவாங்க தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம். ஸோ இதில் ஒரு வேரியபிள் தான் இருக்குது தெர் இஸ் நோ இண்டிபெண்ட் டிபெண்ட் வேரியபிள் அவேர்னஸ் ஆஃப் இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவேர்னஸ் ஆஃப் இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அமௌங் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் யாருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் அவங்க தான் ரெஸ்பாண்டன்ஸ் இவங்களுடைய அவேர்னஸ் ஸ்டூடெண்ட் டீச்சருடைய அவேர்னஸ் ஆஃப் e-waste management. E-waste management பார்த்தினா அவங்களோட அவேர்னஸ் என்னங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டடி.
on the basics of basic guidelines of our TNTU. First we frame statement of the problem. Statement of the problem அப்படினு பாத்தீங்கன்னா அதுல என்னலாம் இருக்கணும் அப்படினா does not reproduce the title as it is. ஏற்கனவே உள்ள ஒரு டைட்டில் நம்ம டைட்டில் அப்படியே கொடுக்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம்னா இந்த டைட்டில் இருக்குல்ல இந்த டைட்டில் அப்படியே எழுதுறது அப்படிங்கிறது கிடையாது. டஸ் நாட் ரீப்ரொடியூஸ் த டைட்டில் ஆஸ் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என் டைட்டில் ஆஸ் நம்ம டைட்டில் அப்படியே எழுதுறது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. வி ஷுட் எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் ப்ரீஃப்லி. அந்த ப்ராப்ளம் நம்மளோட டைட்டில் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். That is statement of the problem. Explain the key terms. நம்ம டைட்டில் இருக்கக்கூடிய key terms explain பண்ணணும். நான் இதில் அவேர்னஸ் ஆஃப் e-waste management கொடுத்துருக்குறேன். அந்த டேர்ம் வேர்ட்ஸை இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்கணும். அதில் e-waste management பற்றின அவேர்னஸ் வி நீட் தேட் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். Defines them operationally. ஆப்ரேஷ்னல் டேர்ம் வேர்ட்ஸ் ஆப்ரேஷ்னல் இல்லைன்னா டெஃபினிஷன் கொடுக்கணும் அந்த டேர்ம் வேர்ட்ஸ்க்கு. கீ டேர்ம் வேர்ட்ஸ்க்கு நம்ம டெஃபினிஷன் கொடுக்கணும். நம்ம ஸ்டடியில் இந்த இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும், ஒவ்வொரு திங்கிங் இருக்கும், ஒவ்வொரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். என்னுடைய தீசிஸில் இந்த ஸ்டடியில் வாட் ஐ டிஃபைன் த டேர்ம் e-waste management என்னுடைய ஸ்டடியில் இதை நான் என்ன சொல்ல வரேன், எதை மீன் பண்ணி நான் ஃப்ரேம் பண்ணி இதை என்ன அவேர்னஸ் கொடுக்க போகிறேன், என்ன அவேர்னஸை மெஷர் பண்ண போகிறேன். வி ஷுட் டிஃபைன் தட் ஒன்லி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திங்கிங் இருக்கும் இ-வேஸ்ட் அவேர்னஸை பற்றி, இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. இ-வேஸ்ட்டை பற்றி நிறைய ஐடியா இருக்கும். நம்ம இ-வேஸ்ட்டுங்கிறது எது, அது எதெல்லாம் பற்றி நம்ம பண்ண போகிறோம், அது எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொடுக்கணும். மென்ஷன் த டிக்ஷனரி மீனிங். டிக்ஷனரி மீனிங்கை பார்க்கலாம். வெர்பல் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டு டிக்ஷனரி மீனிங்கை கொஞ்சம் நல்லா மென்ஷன் பண்ணணும். அதில் இஃப் பாசிபிள் டிக்ஷனரியில் இது என்னங்கிறத கொடுத்துருக்கு, இல்லைன்னா நம்ம ஓன் டெஃபினிஷன் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது. ஆக்குபைஸ் அபவுட் ஒன் பேஜ், நியர்லி ஒன் பேஜ். இப்போ நம்ம டிஎன்டியு வந்து பார்த்திங்கன்னா எம்எட் ப்ரப்போசலுக்கு தே கெட் தே ஷுட் சே ஃபைவ் பேஜஸ் மேக்ஸிமம், அந்த ஃபைவ் பேஜஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஒரு குவார்ட்டர் ஒரு முக்கா பேஜாவது நமக்கு மேக்ஸிமம் இருக்கணும். அது அதர்வைஸ் அபவுட் ஒன் பேஜ், ஒரு பேஜாவது அதை பற்றி இருக்கணும் அப்படிங்கிறது தான். திஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன் பேஸ்ட் அப்பான் த டைட்டில். ஸோ அந்த முதல்ல நமக்கு வந்து அந்த டெக்னாலஜி இ-வேஸ்ட்டை பற்றி, அது வந்து நவ டேஸ் அப்படி எப்படி நமக்கு அதுக்கு தேவை, என்ன அவேர்னஸ் அவங்கக்கிட்ட இப்போ அதை பற்றி எப்படி இருக்குது, ஹவ் வி இன்க்ரீஸ்ட் த அவேர்னஸ், வி ஷுட் கிளியர்லி மென்ஷன் அபவுட் தட். இ-வேஸ்ட்னா என்ன, அது இப்போ எப்படி தேவை, அது ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்க்கு ஏன் அது தேவை, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த அவேர்னஸை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொடுக்கணும். இந்த ப்ரெசன்டேஷன் இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஏம் இஸ் ஸ்டடி ஆன் அவேர்னஸ் ஆஃப் இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமௌங் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த செகண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டைட்டில் ஆஃப் ஸ்டடி. இன் திஸ் ஃப்ரேம் ஒன்லி யூ ஷுட் ரைட் த டைட்டில். இதில் நம்ம டைட்டிலை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணால் போதும். த டைட்டில் ஆஃப் த ஸ்டடி இஸ் என்டைட்டில்ட் ஆஸ் study on awareness of e-waste management among student teachers. Then third point, significance of the study, rationale for the study அப்படினு சொல்லலாம், background of the study அப்படினு கூட நம்ம சொல்லலாம், need for the study அப்படினு நம்ம இத சொல்லலாம். இந்த ஸ்டடி இந்த ஆராய்ச்சி எவ்வளவு முக்கியம், நம்ம வேர்ல்டு லெவல்லையோ நேஷன் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ அந்த எஜுகேஷன் லெவலில் மாணவர்களுக்கு இது எவ்வளவு முக்கியம், what is that needed, we should mention that significance of the study. Significance of the study la vandu pathina discuss the need for the study, aarachinude theviyai pathi nam adha sollanum. Talks about the utility of the study, inda aarachi eppadi la bayanulladhaga irukum
ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஆராய்ச்சியாளருக்கு ஒரு ஆசிரியருக்கு அது எஜுகேஷன் ஃபீல்டு கம்யூனிட்டி சொசைட்டி வேர்ல்டு நேஷன் லெவலில் எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும் வி ஷுட் டெல் அபவுட் தட் ஜஸ்டிஃபைஸ் த செலெக்ஷன் ஆஃப் த ஏரியா இதை நான் எதுக்கு இதை செலக்ட் பண்ணினேன் த இன்வெஸ்டிகேட்டர் வாய்ஸ் ஷுட் செலக்ட் தட் டைட்டில் வி ஷுட் ஜஸ்டிஃபை தட் இந்த காரணத்தினால தான் நான் அதை எடுத்தேன் அப்படிங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணணும் டிஃபன்ஸ் த டாபிக் செலக்டட் டிஃபன்ஸ் த டாபிக் செலக்டட் இந்த காரணத்தினால இதுக்காக தான் இதை நான் எடுத்தேன் அப்படிங்கிறத நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் நியாயப்படுத்துறது ரிவ்யூஸ் ரிலேட்டட் ஸ்டடிஸ் இதில் நம்ம இதுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணாமல் விட்டுருக்காங்க அவங்க என்ன செஞ்சு அவங்களுடைய ஆக்டிவி அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன அவுட்கம் என்ன வி ஷுட் ஸ்டடி தட் மென்ஷன் ஆல்சோ மென்ஷன் தட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் வித் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இதை வச்சு இப்படி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ரன் சப்போர்ட் ஒன் அண்ட் ஆஃப் பேஜஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஒன் பேஜஸ் நம்ம கொடுத்தோம்னா இது ஒன் அண்ட் ஆஃப் பேஜஸ் கொடுக்கலாம் நியர்லி அபவுட் கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன கூட கொஞ்சம் குறைய வச்சுக்கலாம் ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர் நம்ம ஸ்டடியோடைய ரிவ்யூஸ் இந்தியன் ஸ்டடியோ ஃபாரின் ஸ்டடிஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க எந்த யார் பண்ணியிருக்காங்க எந்த இயர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டைட்டில் அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸோ அவங்க மெத்தடாலஜி அவங்களுடைய ஃபைண்டிங்ஸை வி ஷுட் மென்ஷன் இதில் ஒரு நியர்லி ஒரு 5 to 6 ஸ்டடிஸ் ஒரு இந்தியன் ஒரு 3 ஒரு ஃபாரின் 3 ஒரு வேரியபிளுக்கு இப்போ இதில் ஒரு வேரியபிள்ங்கிறதுனால ஒரு 3+3 நம்ம வச்சுருக்கோம் ஷார்ட்டாக அவங்க டைட்டிலை பற்றி மட்டும் கூட மென்ஷன் பண்ணாலே இட்ஸ் ஓகே டீட்டெயிலாக நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டடி இந்த இவங்க இந்த பர்சன் இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஒரு நியர்லி 5 to 6 ஸ்டடிஸ் ஒரு 5-6 டைட்டிலில் வந்து ஸ்டடியை நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் இந்தியன் அண்ட் ஆல்சோ ஃபாரின் ஸ்டடிஸ் Then hypothesis, given in operational term, hypothesis வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்ன டைப் ஆஃப் ஹைப்போதீசிஸ் வி ஷுட் செலக்டட் நல் ஹைப்போதீசிஸா ரிசர்ச் ஹைப்போதீசிஸா அப்படிங்கிறது கிவன் இன் ஆப்ரேஷனல் டேர்ம் அந்த ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறதுல ஆப்ரேஷனல் டேர்ம்ஸ் கொடுக்கலாம் வி ஷுட் ஃப்ரேம் கிளியர்லி ஃப்ரேம் தட் ஹைப்போதீசிஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் clearly and unambiguously mentioned clear ah mention பண்ணனும் இத தான் நான் கண்டுபிடிக்க போறேன் இத தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இத தான் ஃபைண்ட் பண்ண போறோம் இதுக்கு தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத clearly we mentioned that can be divided into general and specific objectives the hypothesis அப்படிங்கற எழுதுறதுக்கு முன்னால நான் we should mention the high objectives objectives la general objectives specific objectives அப்படிங்கறத பிரிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் general objectives specific objectives then hypothesis should not be given with any preconceived opinions இது இப்படி தான் வரும் அப்படிங்கறது நம்மளே முன்னால முடிவு பண்ண கூடாது இது இதா வரும் இதுல statistical definition இருக்குது significant இருக்கு அப்படிங்கறது நம்ம முன்னாலே சொல்ல கூடாது இப்போ நம்ம டிஎன்டியூ யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரப்போசலில் இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி ஹைப்போதீசிஸ் இருக்கணுங்கிற மாதிரி எந்த மென்ஷன் கிடையாது பட் கேரளா யூனிவர்சிட்டியில் எம்எட் லெவலில் மோர் தென் 5 இன் நம்பர்ஸ் ஹைப்போதீசிஸ் வந்து ஒரு 5-5 மேலே இருக்கணும் 5-6 அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டடிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஹைப்போதீசிஸ் மினிமம் மாதிரி இருக்கணும் the objectives of the study objective of the study one or two objective general and specific objectives which if possible we give that otherwise or objective kudutha podu hypothesis all hypothesis we should frame that depend upon our background variable or 5 or 6 hypothesis சாம்பிள் ஃபிக்ஸ் த பொலிஷ் பாப்புலேஷன் நம்ம பாப்புலேஷன் யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வி ஷுட் ஃப்ரேம் த செலக்ட் த சாம்பிள் ஃபைனலைஸ் த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் மீன்ஸ் சாம்பிள் எவ்வளோ பெரிய எவ்வளோ ரெஸ்பாண்டன்ஸ் 300 ஆ 500 ஆ
200 எவ்வளோ சப்ஜெக்ட், எவ்வளோ சப்ஜெக்ட் ஆஃப் சாம்பிள் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். வி ஷுட் ஃபைனலைஸ் தட், டிசைன் த சாம்பிளிங் டெக்னிக், விச் டெக்னிக் வி ஆர் கோயிங் டு அடாப்ட் தட் ஃபார் செலக்டிங் த சாம்பிள். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கா, சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங்கா, ஸ்டாட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்கா, வாட் கைண்ட் ஆஃப் சாம்பிளிங் டெக்னிக் வி ஷுட் அடாப்ட் ஃபாலோ அப்ளை தட் sampling techniques you should mention that justify your choice if possible idha yen select pannirukom abingiradhayum if possible we should justify that if your choice indha kaaranathnala da indha sampling technique indha sample indha population na eduthirukengiradha if possible if you need your choice you can justify otherwise you should simply mention the population sample and sampling technique this is the method subject the investigator has decided to take the student teachers in Thoothukudi district as the population in the title namma vandu kudukala here we are mentioning that population Thoothukudi district ingiradhu population in that from that above population the investigator will be choosing 300 student teachers as the sample Thoothukudi district la ulla student teachers vandu population அதில் 300 ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது சாம்பிள், சாம்பிள் சைஸ் 300, சாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ். பை யூஸிங் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக், இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக் போடலாம், அதர்வைஸ் ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது கூட நம்ம போடலாம். திஸ் ரெண்டுமே ஒன்று தான், சிம்பிள்ங்கிறது கூட இல்லாமல் இது ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக் தான் அதோட நேம், ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக் அல்லது ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் டெக்னிக்கா, விச் டைப் ஆஃப் சாம்பிளிங் டெக்னிக் யூ ஷுட் மென்ஷன் தட், சிம்பிளி தட் மென்ஷன். திஸ் இஸ் த சப்ஜெக்ட் பாப்புலேஷன் சாம்பிள், சாம்பிள் சைஸ், சாம்பிளிங் டெக்னிக், திஸ் இஸ் த சப்ஜெக்ட். ப்ரொசீஜர் த மெத்தட், வாட் மெத்தட் யூ ஆர் கோயிங் டு செலக்ட், டூ தட். எந்த மெத்தடில் பண்ண போகிறீங்க, சர்வேயா, எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தடா, விச் டைப் ஆஃப் மெத்தட், இன் விச் டைப் ஆஃப் டூல் யூ ஆர் கோயிங் டு செலக்ட். த இன்வெஸ்டிகேட்டர் ஹேஸ் ப்ரொபோஸ் டு யூஸ் சர்வே மெத்தட் ஆஃப் ரிசர்ச் இன் திஸ் ஸ்டடி. த இன்வெஸ்டிகேட்டர் இஸ் வில் பி யூஸ் சர்வே மெத்தட், சர்வே மெத்தட் ஆஃப் ரிசர்ச், சர்வே ஆர் எக்ஸ்பிரிமெண்டல் ஆர் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், கேஸ் ஸ்டடி மெத்தட், விச் டைப் ஆஃப் மெத்தட் தே ஆர் யூஸிங், யூ ஷுட் மென்ஷன் தட். And also the investigator will be used a self-made tool. In this study, the investigator will be used a self-made tool. Investigator made tool. There's no, if you use standardized tool, you mention that tool name. Tool name and year of tool. Developed the person name. Here you should mention that tool, about that tool. This is the procedure. If possible, if you need, you can include this procedure, table of procedure. We are dividing in the four phases of research procedure. First phase, selection of title, review of related literature, framing of objectives, formulating of hypothesis. Then in the phase two, finalizing sample tools and statistical techniques. The next, development of tools, standardized of tool, collection of data. In the third phase, data analysis, interpretation of results, preparation of thesis, editing. The last phase of fourth phases, typing thesis, correction, binding, then submission. This is the procedure of doing our research. We are dividing into four phases. Each phases we are following the four steps. This is the last point, 6.3, data analysis. On the basics of the hypothesis, we are selecting the statistical tool. We are using which tool, which statistical technique we are going to apply using to analyze the data. You should mention that statistical techniques here. T-test, F-test, chi-score test and correlation analysis. We are applying these data analyzing techniques. In some research proposal, we are mentioning the outcome and benefit of the study.
பட் இன் டிஎன்டியூ நாட் ஆஸ்கிங் தட் அவுட்கம் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டடி இஃப் பாசிபிள் வி கேன் டூ ஆட் திஸ் அவுட்கம் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டடி எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ஆஃப் த ஸ்டடி வி கேன் கிவ் சம் மோர் பாயிண்ட்ஸ் இஃப் பாசிபிள் வி ஆட் டைம் ஷெடியூல் 2 year means in every 3 months or 1 month to 6 months what we are doing what are the procedure process steps you are going to do that based upon the time schedule you should frame that then we possible we can add the references but the in our TNDU not asking this that asking these headings 6 headings only This is 6 headings only. The in our TNTU asking for framing the ML research proposal, statement of the problem, title of study, significance of the study, review of related literature, hypothesis, methods. In that method, is giving 3 points: subject, procedure, and data analysis. This is statement of the problems. State the research problem that you have chosen. Why you choose that problem? A problem often implies that a controversy or difference of opinion exists. Research problem can be derived from theory, peer research results, or personal observation and experiences. We should clearly mention about that statement of problem. Title of the study, you should mention your title of research problem. Significance of the study, briefly mention the usefulness of the research. What is the use of you are doing this research? You mentioned that. Indicate the benefits of the research findings. Review of related literature, what are the relevant research problem in your area? You should mention that. You make a brief review. Hypothesis, formulate a major hypothesis. You should mention some major and some minor hypothesis also. Generally based on peer research and theory, you should declarative or question form. There are two type of some hypothesis, declarative form of hypothesis or question form of hypothesis. That is null hypothesis or research hypothesis. Which type of hypothesis you are going to write? Do you frame that in that method? Subject, population sample, sampling technique, sample size. You indicate where and how. This is the subject. Procedure, outline of the research plan. What data gathering devices, tool, research tool. You mention that. Indicate the what data and gathering devices. You should mention that. In that procedure, data analysis, which statistical techniques you are going to apply based on the hypothesis stated, statistical techniques you are going to apply, you mentioned that. This is the guidelines for submission of ML research proposal. Based upon that, I mentioned that good luck with your research proposal. This is the ways of writing a research proposal. Sir?